வெல்கம் டு மை சேனல் டானியாஸ் கிராஃப்ட் அண்ட் கலாட்டா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பத்திரிக்கோள் வச்சு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இதை பண்ணுறதுக்கு இதை வந்து இந்தமாரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று வரைஞ்சி செஞ்சு வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு நான் இந்த எடுத்துக்கிட்டு பப்பாளியோட இலையை வச்சுட்டு இந்தமாரி எடுத்துகிட்டு அதுக்கு நான் கலர் க்ரையான்ஸ் வச்சு பண்ணால் தான் கொஞ்சம் காமெடியாக போயிடுச்சு. உள்ளே வந்து இந்தமாரி எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபுல் ஏ4 ஷீட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ராயிங் ஆகட்டும். நம்ம வந்து ட்ராயிங்லாம் பண்ணுவோம், அது சும்மா வாலில் பேஸ்ட் பண்ணி வச்சா அவ்வளோவா அழகாக இருக்காது. இந்த மாதிரி பண்ணி வச்சா செம்மையாக இருக்கும். வாங்க இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஏ4 ஷீட்டை வந்துட்டு இதில் வந்துட்டு இதை மாதிரி அதில் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு க்ளூ வச்சுட்டு வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு கரெக்டாக வச்சு உங்களுக்கு ஏ4 ஷீட் அளவுக்கு பெரிய பத்திரிக்காவாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா கொஞ்சம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால் அதை வந்துட்டு நீட்டாக வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் இதில் வந்துட்டு நான் பண்ண வேண்டி இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிடலாம். என்னோடய பத்திரிக்காவில் வந்துட்டு இந்தமாரி இருக்குது, இந்தமாரி கேவ்லாம் இருக்குது. இது இது இந்த சைடும் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சைடும் அந்த மாதிரி நினைக்கிறேன். தப்பாக பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை. ரெண்டு சைடும் ஒரே மாதிரி தானே இருக்குது. இப்போ இந்த ஏ4 ஷீட் வந்துட்டு கொஞ்சம் அதுக்கு வந்துட்டு பெருசாக இருக்குது, அதனால பேஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஓ, பேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போவே பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரிக்காவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணாமல் சும்மா வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த வெளியே வந்துட்டு இந்த பொருத்துக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ணணும். ஓகே, பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே விட்டுட்டோம்னா நம்ம கையில் எதுவும் பட்டுட்டு அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா போச்சு. வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ப்ளூ கலரில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபுல் ரேட் பத்திரிக்காவுக்கும் பெயிண்ட் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு. ஐயோ, ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணாமல் அடிச்சிட்டனோ. இந்தமாரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. நான் ப்ரெஷ்ஷை அப்படியே கழுவாமல் வச்சுருக்கேன், இப்போ வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் வந்து இப்போ வந்துட்டு ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் பிளாக் கலரில் ரைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுட்டேன், இல்லாட்டி ஒரு மாதிரி தெரியும் வந்துட்டு. ஓகே, இப்போ பெயிண்ட் பண்ணிக்கலாம். ப்ளூ கலரில் ஃபுல்லுக்கும் ஃபுல் பத்திரிக்காவுக்கும் நான் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் ப்ளூ கலரில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டேன் அவ்வளவா. கத்திரிப்பூ கலரில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு, அதனால இந்தமாரி ஒரு நிமிஷத்தில் பேஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்துட்டு வரைஞ்சி பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை வந்துட்டு உள்ளே வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அளவு வந்து பேஸ்ட் பண்ணல. இப்போ வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்துட்டு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். கேபாக கட் பண்ணதே வேஸ்ட் போகாது, எதுவுமே தெரில. நம்ம இதுலேயும் திருப்பி கேபாக தான் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் அந்த கேப் வந்து தெரிஞ்சுது, அது வந்து நம்மளோட கிராஃப்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அவ்வளோ ட்ரை ஆகணுமே, அது உள்ளே பண்ணது இந்தமாரி புக் மாதிரி அடிச்சுட்டு அழகாக இந்த மாதிரி வச்சு இதில் வந்துட்டு நம்ம வந்து ஒன்று பண்ணுவோம். ஓகே,
அழகாக இந்த மாதிரி அழகாக வைக்கலாம் புக் மாதிரி. இங்கே பாருங்க நம்மளோட கிராஃப்ட் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. இதுதான் நம்மளோட கிராஃப்ட்டு. நான் வந்துட்டு உள்ளே வச்சுருக்க அந்த பீக்கூல்லாம் அவ்வளோவா அழகாக இல்லை, நீங்கள் வந்து அழகாக பண்ணி அழகாக வைங்க. நான் சும்மா பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர் வேஸை வந்து நடுவில் வச்சா மறைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஓரமாக வச்சுருக்கேன். இந்த பாட்டில் இது ஃப்ளவர் வேஸ் வந்து நம்ம தான் பண்ணோம். இந்த வீடியோவையும் போயிட்டு நீங்கள் பாருங்கள் ஓகேவா. அசப்போட்டு வீடியோவோட காய பாட்டிலோட வச்சு பண்ணோம் ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.